அனைவருக்கும் வணக்கம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைவெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையவர் யார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. கம்பர் அடிகள் நமக்காக இராமாயணத்தை தந்தார். யாமறிந்த புலவரிலே கம்பரை போல் என்று முதலில் பாரதியார் வைத்தது இராமாயணம் தந்த கம்பரைத்தான். ராமாவதார கதைகள் என்பது இந்தியா முழுவதும் பரவியிருந்தது. இன்று தென்னகத்தில் உள்ள ஒரு மிக முக்கியமான கோவில் என்று சொன்னால் பக்த ராமதாசர் கோவில் எனப்படும் பத்ராச்சலம் கோவில் ஆகும். அங்கு நடந்த ஒரு விஷயம் என்பது ராமரின் அற்புதமான சக்தியை நமக்கு காட்டும். அப்பொழுது அங்கு ஹைதராபாத்தின் நிஜாமாக இருந்தவரிடம் அமைச்சராக பணியாற்றியவர் இந்த ராமதாசர். அவர் சென்று பார்த்த பொழுது ராமர் கோவில் சிதிலமடைந்திருந்த நிலையில் அவர் அந்த அரசனின் பணத்தை எடுத்து அந்த கோவிலை புனருதாரணம் செய்கிறார். இப்படி செய்து அவர் கட்டி முடித்து கும்பாபிஷேகம் செய்யும் நிலையில் இதை பற்றி கேள்விப்பட்டு, என்னப்பா நீ இத்தனை வருஷமாக பணத்தை அனுப்பலையே அப்படின்னு ராஜா கேட்க, அவர் சரியான கணக்கு கொடுக்க முடியலன்னு ஒன்று அவர் ஜெயிலில் போட்டுடுறாங்க. அவர் ஜெயிலில் 12 வருடம் இருந்தார். 12 வருஷம் முடிஞ்சிட்டு திடீர்னு ஒரு நாள் அந்த முஸ்லீம் நிஜாம் அரசர் வந்து அவரை திடீர்னு ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த 12 வருஷமும் அவர் என்ன பண்ணார்னா, அந்த சிறை இன்றைக்கும் இருக்குது. 16-17 நூற்றாண்டில் பக்த ராமதாசரை அடைத்த கோல்கண்டா சிறை இன்றைக்கும் ஹைதராபாத் போனால் பார்க்கலாம். அவர் அடைச்சு அந்த சிறையில் நகத்தால் ராமரை வரைஞ்சி அதை பார்த்து அவர் ராமர் மேல் பல கீர்த்தனைகளை பாடி பாடி அழுதார். உனக்கு நான் கோவிலை கட்டி நான் என்னை இந்த நிலைமைக்கு வந்து விட்டதே என அழுது அழுது பாட, ராமர் என்ன இருந்தாலும் உன்னுடைய பொறுப்பு, பக்தரிடம் கேட்டு வாங்கி கட்ட வேண்டும் என்பதற்காக அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்து விட்டு 12 ஆண்டு பிறகு திடீரென்று நிஜாம் வந்து அவரை விடுதலை செய்கிறார். என்ன என்று கேட்டால், நீ வந்து யாரிடம் கொடுத்து வைத்திருந்தார்களே, நேற்று 2 இளைஞர்கள் வந்து என்னிடம் மூட்டை மூட்டையாக தங்க காசுகளை கொடுத்து அந்த பணத்தை வட்டியோடு திருப்பி கட்டிவிட்டார்கள், அதனால் உன்னை விடுதலை செய்கிறேன் என்று கேட்டார்கள். எங்கே காட்டுங்கள் என்று பார்த்தால் அந்த காசில் ராம் ராம் என எழுதியிருக்கிறது. யார் வந்தார்கள் என்றால், 2 சகோதரர்கள் என்று இளைஞர்கள் வந்தார் என்றார். உடனே பக்த ராம்தாஸ் அவர் காலில் விழப்போனார். என்னப்பா இப்படி சொல்கிறார், இல்லை நீங்கள் உங்களுக்கு காட்சி கொடுத்தது ராமர் என்று சொல்ல, என்ன சொல்கிறார், நான் யாரிடமும் கொடுக்கவில்லை, அந்த பணத்தை வைத்து கோவிலை கட்டிவிட்டேன், ஆனால் அரசின் பணத்தை எடுத்தேன் என்பதற்கு எனக்கு தண்டனை வேண்டும் என்று இத்தனை காலம் என்னை வைத்திருந்தாலும் ஒரு பக்தன் கஷ்டப்படக்கூடாது என்று எனக்காக நான் எடுத்த பணத்தை அவர் வட்டியோடு திருப்பி கட்டியுள்ளார். பக்தனை என்றும் கைவிடாத தெய்வம் ராமன் என்பதற்கு ஒரு முஸ்லீம் அரசனிடம் வந்து ராமரே நேரில் இளைஞனாக வந்து கொடுத்தார் என்பது இது கலியுகத்தில் இன்னும் ஒரு ஆதாரம். ராமர் திருவடிகளை வணங்கினால் நமக்கு என்றுமே அடுத்த பிறவி வராத நிலை கிடைக்கும். பிறவாயாக்கை கடவுள் என்பது நம்முடைய இது. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பது திருவள்ளுவர் வாக்கு. திருவள்ளுவர் இன்னொரு இடத்தில் தாமரை கண்ணான் உலகு என்பார். எனவே இந்த தாமரை கண்ணான் உலகு என்றால் வைகுண்டம். வைகுண்ட வாசியான ராமபிரான் மனிதனாக அவதரித்து நாம் எப்படி வாழ வேண்டும், ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் என்ற அந்த கோட்பாட்டில் ஒரு மனைவியோடு வாழ்ந்து எப்படி ராமர் வாழ்ந்த வழியில் நாம் வாழ வேண்டும், ராமர் எப்படி அதிசயம் செய்தார் என்பதற்கு உதாரணம் பக்த ராமதாசர் கதை. நமக்கு இப்பொழுதெல்லாம் ராமரை நினைவு கூறுவதற்கு இந்த சிறைபட்டு கிடந்த அயோத்தி, ராமர் பிறந்த இடம் மீட்கப்பட்டு இப்பொழுது புதிய கோவில் பிரம்மாண்டமான கோவிலாக கட்டப்படுகிறது. ஜனவரி 22ஆம் தேதி அங்கு குழந்தை ராமரை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் நடக்க உள்ளது. தீபாவளி என்பது வடக்கிலெல்லாம் ராமர் ராவணனை வெற்றி பெற்று அயோத்தியில் திரும்பி வந்த நாள். எனவே நாம் வரும் ஜனவரி 22 அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை இன்னொரு தீபாவளியாக வீடுகளில் விளக்கேற்றி பிரம்மாண்டமாக கொண்டாடுவோம். ராமபிரான் திருவடிகளை வணங்கி மேலும் மேலும் காண்போம். வணக்கம்.